हेलो फ्रेंड्स वेलकम टू माय ज़ेहर्स किचन இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரவா இட்லி வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம் ரவா இட்லி செய்யிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆன உடனே 1/2 ஸ்பூன் கடுகு 1/2 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் கடலை பருப்பு 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கொரியட்டும் நல்லா செவந்திருச்சு கடுகும் பொரிஞ்சிருச்சு நம்ம இப்ப பச்சை மிளகாயை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு 1 அங்குலம் இஞ்சி பொடிசா துருவி வச்சிருக்கோம் அதையும் நம்ம போட்டுக்கலாம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் அப்புறம் ஒரு ஒரு கேரட் வந்து துருவி வச்சிருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் அந்த கேரட்டோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் தேவையான அளவு salt போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் நான் 1 கப் ரவை எடுத்துக்கேன் இந்த ரவை இப்படி செய்யிறதுக்கு இப்போ அதையும் இதோட போட்டு நம்ம வதக்க போறோம் मणम वर वे ना वो नाम ना 2 मिनट वदक ना वरत ना मणम वन इम को तलेगे स्टव आफ पड़ा கொத்தமல்லி தழைகள் அதிகமாக போட்டுக்கோங்க நல்ல ஒரு फ्लेवर கொடுக்கும் நீங்க விருப்பப்பட்டா இதல முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்ப ஆட் பண்ணல இப்போ நம்ம இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு ஆற வச்சிரலாம் நல்லா ஆறட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம இதல தயிர் ஆட் பண்ணனும் இப்போ நல்லா இது ஆறிடுச்சு நம்ம எந்த கப்ல ரவை எடுத்தோமோ அந்த கப்லயே வந்து 1 கப் ரவைக்கு வந்து 1/4 கப் தயிர் இதல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்துக்குவோம் ரொம்ப புளிச்ச தயிரா இருக்க வேண்டாம் புளிக்காத தயிரா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப புளிக்க வேணாம் அப்புறமா அரை டம்ளர் தண்ணி கலந்துக்கலாம் கரெக்டா இருக்கும் இப்போ நல்லா இத எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் வந்து இத அப்படியே மூடி வச்சிர போறோம் அதுக்கு அப்புறம் விட்டோம் அப்படினாக்க நல்ல ஒரு சாஃப்ட்டா இருக்கும் நீங்க அரை மணி நேரத்துல இருந்து ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஊற வைக்க உங்களுக்கு டைமே இல்ல உடனே நாங்க செய்யணும் அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படினா கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு போட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டோம் இந்த மாதிரி இருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம இத மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் நம்ம இத ஊத்த போறோம் அப்ப தேவைப்பட்டா ஒரு 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சிரலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க ஓரளவு கட்டி ஆயிருக்கு நம்ம தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கரெக்ட்டா நம்ம எப்போது பேட்டரி இட்லி மாவு பேட்டரில எந்த மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம கலந்துக்கலாம் இது வந்து ஒரு 1 கப் ரவைக்கு வந்து நமக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் தயிரும் சேர்த்து இருக்கணும் அத ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்தோம் 1/4 கப் தயிர் சேர்த்தோம் இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கோம் அப்ப நமக்கு கரெக்ட்டா தான் இருக்கு இப்போ நம்ம இட்லி ஊத்திரலாம் நான் இட்லி தட்டல வந்து எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் நம்ம இட்லி ஊத்திரலாம் இதெல்லாம் நம்ம ஊத்திக்கலாம் ஊத்திட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சோம்னா போதும் இட்லி ரெடி ஆயிடும் இப்போ நம்ம எல்லா தட்டலயும் இட்லி மாவு ஊத்திட்டோம் இப்போ நம்ம இத வேக வச்சு எடுத்துக்கலாம் 5 மினிட்ஸ்ல சூப்பரா ரவை இட்லி ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துறலாம் சூப்பரா நல்ல பஃப்ஃபுன்னு அழகா நம்ம சாஃப்ட்டாவே உங்களுக்கு வந்து ரவா இட்லி ரெடி ஆயிருக்கு இத நீங்க கண்டிப்பா வீட்ல செஞ்சு பாருங்க தேங்காய் சட்னிக்கு சூப்பராவே இருக்கும் நமக்கு சாதாரணமாவே ஒரே இட்லியை சாப்பிட்டுட்டு இருக்கிறது இது ஒரு வித்தியாசமான சுவையில இருக்கும் இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு இத நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஜெர்ஹாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்